இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்து கொள் மதிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட சிறுகதையின் தலைப்பு மைதானத்து மரங்கள் இந்த சிறு இதை இந்த சிறுகதை எழுதிய ஆசிரியர் வந்து கந்தர்வன் கந்தர் வந்து பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்தாருங்க இவர் கதையை நம்ம வாசிக்கிறப்ப நம்ம வாழ்நாளில் நடந்த மாதிரியே இவர் கதை எழுதியிருப்பார் இவர் வந்து இறந்தது இறப்பு வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் இவர் வந்து இறந்துட்டார் மைதானத்து மரங்கள் கதையை பார்க்கலாம் வாங்க ஒரு ஒரு பையன் முத்து அவன் பெயர் வந்து முத்து ஒரு மைதானத்தை பற்றி இந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கு ஒரு மைதானம் அந்த மைதானத்து பக்கத்து வீடு அந்த மைதானத்துக்கு ஒரு நூறு அடி தூர தூரத்தில் முத்துன்ற ஒரு பையனோட வீடு இருக்குது அந்த மைதானத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் காய்கனிகள் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் சின்ன பசங்க இவங்களாம் விளாண்டுக்கி இருப்பாங்க அதுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் வந்து பெரியவங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இளைஞர்கள்னு சொல்லுவாங்களா அவங்களா உட்காந்து கேலி கிண்டல் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த பையன் வந்து யார் வந்து இந்த பையன்கிட்ட அட்ரஸ் கேட்டாலும் இந்த பையன் என்ன அதிகமாக சொல்லுவான் அந்த மைதானத்து ப அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மைதானம் அந்த அந்த மைதானத்துக்கு பக்கத்தில் அந்த தெரு தாண்டி போங்கன்னு தான் எந்த ஒரு யார் வந்து அட்ரஸ் கேட்டாலும் அப்படி தான் சொல்லி சொல்லுவான் அந்த மைதானத்து பக்கத்தில் இவர் வீடு இருக்கு வீடு இவர் வீடு இருக்கனால இவருக்கு ஒரு பெருமை இந்த மைதானத்து பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குதுன்னு சொல்லி இந்த மைதானம் வந்து யாருக்கும் சொந்தன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி பக்கத்தில் ஒரு ரெண்டு தெரு தள்ளி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமானது தான் இந்த மைதானம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பிடி பீரியடுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் அந்த பிடி அப்போ அந்த மாணவர்களெல்லாம் இந்த மைதானத்துக்கு வந்து விளாடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம முத்து அந்த கதை கதா ஈமாந்தர் அவரும் வந்து அங்கே தான் விளாடுவா விளாடுவார் ஒரு நாள் எல்லாருமே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் அப்போ கிட்டி புல் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி விளாட்றப்ப கிட்டி புல் தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சு போனால் அதை தேடுவாங்க எல்லாரும் பெரும்பாலும் ஆனால் இவங்க அப்படிலாம் தேடல தே ரொம்ப இருட்டாயிடுச்சு கீழே குண்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க குண்டு விளாண்டு ரொம்ப இன்னும் ரொம்ப இருட்டாயிருச்சு குண்டு விளாண்டுக்கிட்டு இருட்டு மைதானத்தை இருட்டாச்சனா எங்கெங்கே யார் யார் வர்றானே தெரியாது அப்படி தெரியாமல் இருக்கப்போ ஒன் ஒருத்தன் பேரை இன்னொருத்தன் சொல்கிறது இந்த மாதிரி சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க முத்து வந்து விளாட்றப்ப பார்த்துருக்கோம் பக்கத்தில் பெரியவங்க உட்காந்துருக்காங்க அவங்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அவங்கலாம் விளாடவே மாட்டாங்கன்னு சொல்லி யோசித்துக்கு இருப்பான் யோசிச்சுக்கு இருப்பான் அப்போ டைம் ஆயிடுச்சு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போயிருக்கான் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்கூலுக்கு வாத்தியார் இது இங்கிலீஷ் வாத்தியார் வராரு வர்றப்ப ஒரு கையில் ஒரு பெரிய நோட்டு வராரு அந்த நோட்டில் வந்து யார் யார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையோ அவங்க பேரெலாம் இருக்குது அதில் முத்துன்ற பையன் பேரும் இருக்குது அந்த பையன் பேர் வந்தோடனே ஃபீஸ் கட்டாதவங்களா கிளாஸை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிளாஸை விட்டு அந்த பையன் வெளியே நடந்து போயிட்டே இருக்கப்ப மைதானம் வருது மைதானத்துக்குள்ளே போய் ஒரு மர ஒரு ஸ்டோன் பெஞ்சு இருந்துச்சு அந்த ஸ்டோன் பெஞ்சுக்கு ஸ்டோன் பெஞ்சு மேலே உட்காந்துட்டார் உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கார் கிளாஸ் முடிஞ்சு பசங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த அவங்க கூட படிக்கிற பசங்கள் அவங்க வந்து ஃபீஸ் கட்டாதப்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்க தெரியுமா அதே மாதிரி பார்த்துட்டு அவங்க அவங்கசான் போயிடுறாங்க இவ ரொம்ப நேரமாக அங்கேயே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கு காசு யார்ட்ட கேட்டது அம்மாட்ட கேட்டால் அம்மா வீட்டில் எண்ணெய் வாங்கணும் கடுகு வாங்கணும் இதுக்கே காசு இல்லை அரிசி வாங்கணும் அதுக்கே காசு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பாட்ட போனால் அப்பா எரிஞ்சு எரிஞ்சு சொல்லி அங்கேயே ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிக்கிருக்கான் அப்படி யோசிக்கிறப்ப தி திடீர்னு ஜில்லுன்னு காத்தடிக்குது ம மரங்கள்லேருந்து குழு குழுன்னு ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது அப்போ வந்து அவன் மனக்கச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அன் அப்போ யோசிக்க ஆரம்பிச்சான் நான் இனிமேல் இந்த விளையாட மாட்டேன் இங்கே வந்து மரத்தடியில் உட்காந்து மரத்தை வந்து அவன் ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கிட்டான் அந்த மரம் இருக்குல பக்கத்தில் அந்த மரத்தை வந்து அவன் ஃப்ரெண்டாக எழுத்துக்கிட்டான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கணு இனிமேல் நாங்கள் விளாடவே அங்கே விளாட மாட்டேன் வந்து உட்காந்து என் மனக்குறைகளை மட்டும் போக்கிக்குவேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரங்கள் செந்திருச்சு வீட்டுக்கு போயிடுறான் அவன் ஒரு சில காலம் கழிந்தது அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பெரிய பையன் ஆகிட்டான் ஸ்கூல் படிப்பு காலேஜ் எல்லாமே முடிச்சுட்டான் அப்படி முடிக்கிறப்ப முடிக்கிற வேலையில் அவங்க அப்பா வந்து இறந்துட்டார் அப்பா இறந்த பின்னாடி பண்டார சந்ததி சந்ததி சந்நிதினு சொல்லி ஒரு இவர் இருக்கார் அவர்கிட்ட கா அவர் காலில் விழுந்து எந்த இதுக்குமே உதவாத ஒரு வேலையில் போய் உட்காடுறாரு அதாவது பெஞ்சு தேய்க்கிற வேலைன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த வேலையில் போய் உட்கார்றாரு உட்கார்ந்தோன்னா அவருக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் குழந்த பிறக்குது இப்போ ஒரு பெரிய குடும்பமாக இருந்தால் குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் அவர் போய் அந்த மரத்துக்கிட்ட தான் சொல்லி தான் மனக்குறைகளெல்லாம் தீர்த்துக்குவார் ஒரு நாள் வேலையை விட்டு வேலையிலேருந்து டக்குன்னு வந்துடுறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு வர்றப்ப பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க நீங்கள் எந்த வேலைக்குமே உறுப்பில்லை எப்போ பார்த்தாலும் அந்த மரத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க வீட்டில் இருக்க வேலையும் பார்க்க மாட்டீங்க பசங்களையும் பார்க்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க நாக்கப் பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்பேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவருக்குனா கோவம் எழுந்திரிச்சு அடிச்சிடலாமான்னு தோணுச்சு அவர் அதை அடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பையனை பார்த்தாரு பையன் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான் அந்த பையனை கூப்பிட்டு அப்படியே ரோட்டு அந்த மைதானத்தோரமாக நடந்து வராரு அந்த மைதானத்தோரமாக நடந்து வர்றப்ப அங்கே உள்ளே நிறைய ஆளுங்க ரம்பம் கோடாரி இதெல்லாம் வச்சு அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஏன் அந்த மரத்தெல்லாம் வெட்டுறாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு பக்கத்தில் இருந்தவர் காணாமூனான்ற ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடத்தை இடத்த வாங்கியிருக்காரு இந்த பள்ளிக்கூடத்து இடத்துக்கு பதிலாக அவர் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு இடத்த வந்து இவர் இடத்த வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பள்ளிக்கூடத்துக்காரங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டு நான் அவர் வந்து ஒரு சினிமா கொட்டையை அமைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மரத்தெல்லாம் வெட்டி அந்த மரத்தோட இது இருக்குல்ல அந்த தூணு இதெல்லாம் அதெல்லாம் வச்சு அந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் செய்ய யூஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லி சொன்னாரு அதை கேட்ட உடனே அந்த முத்து முத்துன்றவருக்கு வந்து கண்ணில் அழுகையா கொட்டுது பக்கத்துல பையன் இருக்கான் அப்பா அழுகிறத பார்த்தோன்னா இவனும் ஓன்னு அழுகுறான் அழுகிறத பார்த்தோன்னே அவர் ரொம்ப அப்படியே மனம் நொந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சோந்து மெதுவாக மன உளைச்சல் ஆகி அப்படியே வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகிறப்ப அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க அந்த மரத்தை எப்பயாவது வெட்டிட்டாங்களே தான் நிம்மதி அந்த மரத்தை எப்போ பார்த்தாலும் அந்த மரத்துக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருக்க ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவருக்குன்னா மன உளைச்சல் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அப்புறம் ஒரு ஒரு மரம் நாள் வந்து அவர் எந்திரிச்சு காலையில் அந்த பக்கம் நடக்கிறப்ப அந்த மரத்தெல்லாம் வெட்டி சிறு சில துண்டுகளாக ரோட்டோரமாக போட்டிருந்தாங்க அந்த ரோட்டோரமாக அந்த உயிரற்ற மரம் உயிரற்ற மரங்கள் அந்த கிடக்குது அதை அப்படியே உயிருள்ள ஜடமாக அவர் தாண்டி போகிறார் இதுதான் கதை இந்த கதையை படிக்கிறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் இந்த கதையில் வந்து கருத்து என்னன்னா நம்ம எல்லாருமே இந்த ஃப்ரீ ஹவர் ஃப்ரீ பீரியடு ஃப்ரீ ஹவர் அதுக்கப்புறம் இது இன்ட்ரவல் இதெல்லாம் இவெல்லாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி இந்த மரத்தடியில் உட்காந்து அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்படி பேசுகிறப்ப பேசுகிறப்ப நம்ம மனக்குறைகள்லாம் நம்ம கிட்ட தான் சொல்லுவோம் ஆனால் அவருக்கு ஃப்ரெண்டுன்ற யாருமே இல்லை அந்த மரம் தான் இவரோட ஃப்ரெண்டு அந்த மரத்துக்கிட்ட தான் தன்னோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பே பேசிக்கிட்டு இருப்பாப்ல அப் அந்த மரம் இப்போ அழிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் மரம்னா எது எதுக்கு யூஸ் ஆகும் ஒன்று வீட்டு கதவு செய்ய மர ஜாமான்கள் செய்ய மருத்துவ குணங்கள் அவ்வளோதான் தெரியும் ஆனால் மரத்துலேயும் இந்த கந்தர்வன் என்ன கூறியிருக்காருனா மரம் அதுக்கு மட்டும் படம் பயன்படலை மனிதர்களின் மன மன குமுறல்களுக்கும் மன அது என்ன சொல்லுவாங்கன்னா மன குமுறல்களுக்கும் அப்புறம் மனதில் இருந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த இதுக்கெல்லாம் மருந்து வந்து மரத்திலிருந்து கிடைக்குது இந்த மரங்களை வெட்டாதீங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறார் எனக்கு வாய்ப்பளித்தானே